மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்முடன் இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிகளை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்ய ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில ரெண்டு செக்மெண்ட்ஸ், ஒன்று அதிர்ஷ்ட காலர், மற்றொன்று தாந்திரிக பரிகாரம். அதையே அதிர்ஷ்ட காலர் நீங்க சொல்றீங்க. நம்ம ஷோக்கு கால் பண்ணாலே அது அதிர்ஷ்டம் தான் சொல்லுங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்படி சொல்லுங்க, நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். சரி பாத்துருவோம், யார் முதல் காலர், இன்றைய அதிர்ஷ்ட காலர் யாருன்னு பாத்துருவோம் சுவாமிஜி. வணக்கம், நல்ல நேரம். ஹலோ. வணக்கம் வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஸ்ரீவள்ளி. அழகான பேர், அழகான பேர். ஆந்திரால இருந்து. ஓகே ஓகே. பிறந்த நாள், மாதம், வருடம்லாம் சொல்லுங்க. 3/1/1992. என்ன அழகு தமிழ், அழகு தமிழ். ஆந்திராவில் இருந்து 3/1/1992 சொல்லுங்க. பிறந்த நேரம் 3/43. ஏஎம்மா பிஎம்மா? பிஎம். இடம் எந்த ஊரில் பிறந்தீங்க? புத்தூர். புத்தூர், புத்தூர்னா இந்த நகரிலாம் வரும் அது பக்கத்தில், புத்தூர், சித்தூர், புத்தூர். சரி, தனுசு ராசி, மூல நட்சத்திரம் 1 பாதம், ரிஷப லக்னம். அதான் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் 1 பாதம், ரிஷப லக்னம். 3 லக்னத்தில் கேது, கேது 4 இடத்துல. 6 குரு, 8 சுக்கரனும் புதனும், 9 சந்திரன். ரிஷப லக்னம், சுக்கரன் எங்க இருக்காரு, சுக்கரன், சந்திரன் 9, சந்திரன், செவ்வாய், ராகு, சூரியன், டே அப்பா, 10 சனி. 10 ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. சூரியன் 21, சூரிய தசை 21 ஜனவரி 2018 2024 ஜனவரி வரைக்கும். அதில் புதன் புக்தி வந்து 15 செப்டம்பர் 2022 வரைக்கும். ரிஷபலக்னத்துக்கு 2 குடையவன், 2 குடையவன்னா 2 5 குடைய யோகாதிபதி. யோகாதிபதி பீரியடில் காதலிக்கலைன்னா வேறு யார் பீரியடில் காதலிக்கிறது? லவ் பண்ணுறீங்களா? அது என்ன, எங்கிட்ட வர்றவங்க எல்லாமே லவ் பண்ணுறவங்களாவே வரீங்க. சரி, அதே உங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் ஏதாவது ஆட்டோமொபைல் இன்ஜினியர், அது மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் சம்மந்தமான ஃபீல்டில் இருப்பார், என்ன பண்ணுறாரு? லாரி ஓட்டுறாங்க. சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன காரணம், வீட்டில் ஏன் அக்செப்ட் பண்ணலை? மதத்தை பார்க்க, வேற மதம். அவங்க நீங்க ரொம்ப அடம் பிடிக்கிற கேரக்டரா இருப்பீங்களே. 9 பெரியவர், அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. வயதோ மதமோ சாதியோ மதமோ அவர் பேர் என்ன சொல்லிருங்க, அவர் பேர் என்ன சொல்லிருங்க? கரண். சரி, ஒன்னே ஸ்ரீவள்ளியன், என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் ஒரு தெரிஞ்ச விஷயம் ஒன்று சொல்கிறேன். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு விஷயம் உண்டெனில் அந்த காதல் தான். உலகத்தின் மிகப்பெரிய இறைவன் யார்? காதலின் தேவன். நல்ல காதலால் ஒருவனை வாழ வைக்க முடியும், ஒருத்தருக்கு உயிரே கொடுக்க முடியும். இதை நான் பர்சனல் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். என்ன, ஒரு காதல் ஒருவனை வாழ வைக்கும். கவலைப்படாதீங்க, இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் வந்து வள்ளிமலைக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும், ஒன்று. ரெண்டாவது சுக்கரன் தான் காதலுக்கான அதிபதி, சுக்கரன் வந்து இதில் சேர்த்து வைக்கிறவர். நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார், லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகோணம் நைவேத்தியம் பண்ணி
சுவாமி லக்ஷ்மி நரசிம்மர் சுக்கரஸ்தலங்கள், மாங்காடு காமாட்சி அம்மன் சுக்கரஸ்தலம் நிறைய பேருக்கு தெரியாது, காஞ்சிபுரம் சுக்கரஸ்தலம், அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சுக்கரஸ்தலங்கள் நீங்கள் இதுக்கே போயிடலாம், கஞ்சனூர் போகலாம், இதில் கும்பகோணத்தில் கஞ்சனூர் போகலாம், அங்கே போயிட்டு சுவாமி வேண்டுங்க, சுக்கரனை அப்போ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சுக்கரனுடைய அதிதேவதை வந்து மகாலட்சுமி, மகாலட்சுமியை வழிபடணும் சரியா. வந்து ஹரண்யவர்ணாம் ஹரிணியம் சுவர்ணரதரஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயம் லக்ஷ்மியும் ஜாதவேதோம் ஆவகான்னு அந்த ஸ்ரீசுக்தம், அந்த ஸ்ரீசுக்தத்தை டெய்லி படிக்கணும் அல்லது கேட்கணும். அதாவது இது போன்ற பிரிவெல்லாம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணணும். சுந்தரகாண்டம் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி சீதாதேவியை பிரிஞ்சிருக்கும்போது அந்த உங்களை ரெண்டு பேருக்கும் போய் சூடாமணிலாம் கொடுத்து ஆஞ்சநேயர் வந்து ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி சீதாதேவிகிட்ட சொல்கிறார். அந்த படலம் வந்து அசோகவனத்தில் சீதாதேவி ஸ்ரீ ராமச்சந்திரன் நினச்சி அழுதுண்டே இருந்தது தான் சுந்தரகாண்டம்னு பேர். அதை சுந்தரன் அப்படிங்கிறவர் ஆஞ்சநேயரை சொல்கிறாங்க. சுந்தரகாண்டம்னா என்ன அப்படின்னா, அதை வச்சு பாக்யராஜ் ஒரு படம் கூட எடுத்திருப்பார். சுந்தரகாண்டம் என்றால் என்ன அப்படின்னா, பிரிஞ்சு போனவர்கள் சேர்றதுக்காக அல்லது வந்து இதுபோல் சேர முடியாதவர்கள் சேருவதற்காக சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யுங்கள் சரியா. உங்கள் பேர் சொல்லி, யந்திரம் சொல்லி, உங்கள் பேர் சொல்லி, உங்களுடைய கரண், கரண் தானே சொன்னீங்க, ஸ்ரீவள்ளி கரண் ரெண்டு பேர் பேர் சொல்லி ஸ்ரீமடத்தில் இன்றிலிருந்து நான் பூஜை செய்கிறேன். 48 நாள் உங்கள் பேரில் யந்திரம் வச்சு டெய்லி ஹோமம் பண்ணுவோம். கூகுள் மீட்டு லிங்க் கொடுப்போம், அதில் அந்த ஹோமத்தை நீங்கள் பார்க்கலாம். 48 நாள் கழித்து அந்த யந்திரத்தை உங்களுக்கு அனுப்புவோம். நீங்கள் ஒரு 48 நாள் வழிபடுங்க, சீக்கிரமே சேர்ந்துருவீங்க. இவ்வருடம் உங்கள் காதல் ஜெயிக்கும் வருடம். எங்கிட்ட வந்துட்டாலே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இதை பார்த்து கொண்டிருக்கும் காதலர்கள் எல்லாம் என்னிடத்தில் ரொம்ப சந்தோஷம், என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் காதல் ஜெயிக்கும். காதலித்துக் கொண்டே இருப்பவர்கள் அழகானவர்கள், எப்பயுமே அழகா இருக்கும் லைஃப். அதனால வாங்க, ஸ்ரீமடத்துக்கு ஒரு நாள் வாங்க. ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஸ்ரீவள்ளிக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. இப்போ இன்றைய தாந்திரிக பரிகாரத்தை பற்றி சொல்லுங்க. இன்றைய தாந்திரிக பரிகாரம், உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பேச போகிறோம். உயிர் பிராணம், இந்த உயிர்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் தான் அது அதனுடைய அருமை நமக்கு தெரியறதில்ல. அதுக்கு ஒரு ஆபத்து வரும்போது தான் லைஃப் எவ்வளோ மிஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியும். உக்ரம் வீரம் நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்காக பானகம் வச்சு வேண்டிக்கணும். பொதுவாகவே ஒருத்தருக்கு ஏதாவது ஆபத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்லெண்ணெய் வாங்கி சனி கோயிலுக்கு, அதாவது வந்து நவகிரகங்களில் சனிக்கு வந்து தானம் பண்ணணும். நல்லெண்ணெய் சிவன் கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தரணும். இரும்பு சட்டி, இரும்பு சட்டி சனியுடைய இது, இரும்பு சட்டி வாங்கி கோயிலுக்கு, ஏதாவது சிவன் கோயிலில் மடப்பள்ளின்னு உண்டு, மடப்பள்ளின்னா அந்த சமைக்கிற கூடம், அந்த சமையல் கூடத்துக்கு இரும்பிலானான கரண்டிகள் தட்டுகள் இரும்பிலானது, திரும்பவும் சொல்கிறேன், இரும்பிலானது மட்டும்தான் தரணும். சனிக்கு பிரீத்தி இதெல்லாம் தரணும். அன்னதானம் தொழிலாளர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். மனநலம் எல்லோரும் நம்ம எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறோம், கண்டென்ட் இருக்குது, இதில் வித்தியாசம் இருக்குது. பெண்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் பண்ணிங்கன்னா சந்திரனுக்கு பிரீத்தி, பெண்களுக்கு எல்லாம் பண்ணிங்கன்னா சுக்கரனுக்கு பிரீத்தி. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வாத்தியார் அவங்களாம் ஸ்கூல்லலாம் ஏதாவது பண்ணிங்கன்னா குருவுக்கு பிரீத்தி, புரியுதா? மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் பண்ணிங்கன்னா சந்திரனுக்கு பிரீத்தி. சனிக்கு பிரீத்தி என்ன தெரியுமா? ஊனமானவர்கள், ஊனமானவர்கள் தொழிலாளிகள் இவங்களுக்கெல்லாம் பண்ணணும், அது மட்டும்தான் சனிக்கு பிரீத்தி. இந்த சில பேர் இங்கே நிறைய பேர் அன்னதானம் போய் எல்லாருக்கும் பண்ணுறான். சனிக்கு பிரீத்திங்கிறது தொழிலாளர்களும் உடல் ஊனமுற்றவர்கள் மட்டும்தான் சனிக்கு பிரீத்தி. அதனால் சனிக்கு பிரீத்தி அதை பண்ணலாம். நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோர் முகம், உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோர் முகம், நிருசிம்மம் பீஷணம் பந்திரம், நிருசிம்மம் பீஷணம் பந்திரம், மிருத்யுர் மிருத்யுர் வகாம்யகம், உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோர் முகம், நிருசிம்மம் பீஷணம் பந்திரம், மிருத்யுர் மிருத்யுர் வகாம்யகம். இதை ஒவ்வொரு நாளும் 108 தடவை நரசிம்மரை நோக்கி சொல்ல சொல்ல எல்லாருக்கும் சரியான கருப்பு எள்ளு எடுத்து தலகாணி கடியில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இதில் சனியுடைய இதில் நவகிரகங்களில் சனிக்கு முன்னாடி வச்சு அந்த சனி படம் வச்சு 8 அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த எல்லாம் கலந்து ஒரு கருப்பு கலர் துணியில் கட்டி கடலில் போட்டுடணும். தலகாணி கடியில் கருப்பு கலர் இந்த எள்ளு வச்சு படுத்துக்கணும். 8 கழித்து ஒரு கருப்பு துணியில் கட்டி அதை கடலில் போட்டுடணும். அந்த மாதிரி பண்ணலாம். பண்ணிங்கன்னா உயிருக்கு ஆபத்தானதெல்லாம் பிழைத்து நல்லபடியாக உயிரோடு திரும்பி வருவாங்க சரியா. அதனால் நல்ல இந்த நேரமும் ரொம்ப குறைந்த நேரம் இருக்கிறனால நான் அவ்வளோதான் சொல்ல முடியுது. மீண்டும் நாளை காலை இதே நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நானும் சிந்துவும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.